என் பேர் அரவிந்த். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸ் தான். இந்த ஊருக்கு கராட்டே மாஸ்டர் தேவாரத்தை பார்க்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். வந்த உடனே திரும்பி போறதா தான் இருந்தேன், ஆனா போக முடியாம இங்கேயே இருக்கேன். இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல, இன்னும் 50 வருஷம் கூட காத்திருப்பேன். காத்திருக்கிறது எவ்வளவு வலின்னு எனக்கு தெரியும். டேய், அவர் பேர் அரவிந்த், ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ட்ரெயின் டைம் செக் பண்ணியாச்சுல? செக் பண்ணியாச்சுடா. டேய் வாங்கடா, டேய் வாடா. அவர் கொடுக்க போற மரியாதையில திக்கு முக்காடி போயிடணும். தேவார மாஸ்டர் எப்படி யூஸ் பண்றோமோ இவரையும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். என்ன? ஓகே ஓகே. திருவிழாக்கு வந்த மாதிரி நிக்கிறானுங்க. ஹேய், எதுக்கு இந்த விளம்பரம்? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஓவரா தெரியல? யாரு புருஸ்லியா வரப்போறா? ஹே ரவி, உன் ஆணி அடிக்கிற வேலையெல்லாம் அவர் போற வரைக்கும் நீ நிறுத்தி வைக்கிற. என்ன மீறி ஏதாவது பண்ண? என்னடா என்னது இதெல்லாம்? நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. இல்ல சார், எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய ஆள் தான் சார். ஜப்பான்ல போட்டியில கலந்துக்க போறீங்க, கரெக்டா ஃபில்ல எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஹே சார், முதல்ல நான் சார்னு கூப்பிடுறத நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? மாசம் முன்னாடி கூப்பிடுங்க. நம்ம எல்லாம் தனியா இருக்கும் போது என்ன அரவிந்தன் பேர் சொல்லியே கூப்பிடலாம். அதை விட டா போட்டு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வேணாம்னா சார்னே கூப்பிடுங்க. ஏ மச்சி, ஆரம்பிச்சியா? நானும் சேர்ந்த கொண்டாட்டம் தான் டீனேஜ் வயசுக்கு தான். காட்ரேஜ் போட்டுகள போராடை காத்துக்கத்தான் எங்கேயும் கேட்டுகள. அடசோறு தண்ணி தேவையில்ல, சோகம் கொள்ள நேரமில்ல, கள்ளு தண்ணி மட்டும் போதும் குடிச்சுக்கலாம். அடவேல வெட்டி ஏதும் இல்ல, வீடு வாசல் தேவையில்ல, சைட் அடிக்க சங்க வச்சு பொழைச்சுக்கலாம். வீணா நாங்களும் போனா வருதோம் எதுக்கு புலம்பாம? போடா பால ஆட்டும் வயசுதான் நானும் சேர்ந்தா கொண்டாட்டம் தான். இமேஜ் வயசுக்கு தான், கோட்ரேஜ் போட்டுகள போடாடை காத்துக்குதான் எங்கேயும் கேட்டுகள. பார்த்து இவன் காத்தில் விட்ட நூலில் எல்லாம் பட்ட முன்னு விட்டு இருந்த வானத்தோடும் வைத்தியமா கண் முடிச்சு கிருக்கி வச்ச லெட்டரதான் அடுக்கி வச்ச எவரெஸ்ட் குள்ளமாகிடும். இதோ இந்திய ரசிகர்களை பாருங்கள், நாற்காலிகளை வீசி துள்ளி குதித்து வேங்கை போல் பாய்கிறார்கள், பாம்புகளைப் போல வளைந்து நெளிந்து ஆடுகிறார்கள். பாருங்கள், வியர்த்து விறுவிறுத்து ஆட்டக்காரர்களுக்கு தாங்கள் தலைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டுகிறார்கள். நாள்தோறும் நேர்வையில் நீங்கள் அதிகமானவற்றை இழந்து விடுகிறீர்கள், அதை நீங்களே அறிந்திருக்க மாட்டீர்கள்.
அக்வேரியஸ். இதில் உள்ள கால்சியம், பொட்டாசியம் மற்றும் சோடியம் நீங்கள் நீர்ச்சத்துடன் இருக்க உதவுகிறது. இப்போது 850 ml 20 ரூபாய்க்கு. அக்வேரியஸ், லூஸ் நத்திங். நான் முத முறையா வள்ளியூர் வந்தப்ப மாஸ்டர் கோயில்ல இருந்தாரு. அன்னைக்கு அவருடைய பர்த்டே. ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க, நானும் அங்க போயிருந்தேன். கோயில் பேர்ல ஃபில் பண்ணி உங்க அப்பா கொடுத்து சொன்னேன். அப்பா உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு, இதை நீங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இன்னைக்கு கரெக்டே ஃபீல்ல இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரே நபர் நீங்க மட்டும்தான். இந்த ஃபீல்ல நீங்க வாங்காத பேர் இல்ல, புகழ் இல்ல. நீங்க எனக்கு ஸ்பெஷல் கோச்சிங் தர ஒத்துக்கிட்டத என் பாக்கியமா நினைக்கிறேன் சார். ரொம்ப நக்கறாண்டா, எதுக்கு இந்த விளம்பரம்? போலாமா? ஓகே சார். தெரியுமா, நீ வாழை திறந்தா இனிமே மூட மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். ஆமா, நீ எங்க போற இவ்வளவு வேகமா? கரத்தக்காரர் வீட்டுக்கு தான். எதுக்கு? அவர்கிட்ட யாரோ புதுசா கரத்தை கத்துக்க வந்திருக்கிறாராமே, அவரை பாக்கத்தான். அவர் எதுக்கு பாக்க போற? எனக்கு செட் ஆவாரான்னு பார்த்து ஒரு பிட்டு போடலாமே, அதுக்குதான். பிட்டா? ஏய், எனக்கு செட் ஆவாரான்னு பாத்துட்டு உங்க வீட்டுக்கு வரண்டி. அந்த மாப்பிள்ளை யாருன்னு என்கிட்ட சொல்லணும், ஓகேயா? மாப்பிள்ள
இப்ப புரியுதாக்கா? ம், சரி. எப்ப தாமரைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரப் போற? வர திருவிழாக்கு. இப்படி அகமா முடிச்சு திரியறாளே, இதெல்லாம் நல்லதுக்கா? அவள சொல்லி என்ன பண்ண? உன்ன சொல்லணும், வளர்த்து வச்சுக்க பாரு. கொஞ்சமாச்சு மரியாதை தெரியுதா? என்னடா வீட்டுக்கு பெரியமா வந்திருக்காங்களே, வான்னு கூப்பிடணும் நினைச்சாலா? அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்றாக்கா. என்ன இன்னும் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணுன்னு மரியாதை என்னன்னு அவளுக்கு சொல்லி விடு, இல்லன்னா நாளைக்கு அவதான் கஷ்டப்படுவா. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இனிமே இங்க இருந்தா எனக்கு மரியாதை கிடையாது. அப்பா சாப்பிட்டு போங்கப்பா. உன் சாப்பாட நாக்கி கொண்டு போடு. அப்பா குணந்தா உனக்கு தெரியல, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இவ்வளவு எல்லாம். ஏய், நீ என் தங்கச்சி பொண்ணா பிறந்துட்ட, என் பொண்ணா மட்டும் இருந்திருந்த உன்ன தனி மரம் தோப்பாகாதுமா. நாளை பின்ன நாங்கெல்லாம் உனக்கு வேணும், அத புரிஞ்சு நடந்துக்க. அப்பா இங்க வந்து கத்துறதுக்குள்ள நீ கிளம்புக்கா, நான் அவளை பேசி கூட்டு வரேன். போ. தாமர, சொசைட்டிக்கு போய் பால் ஊத்திட்டு வந்துடுறேன், புள்ள அறுத்து வச்சிருக்கேன், பாப்பி நீங்க போடு. சரியா? அரவிந்த், இந்த ரூம்ல தங்கிக்கலாம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத. உன் மாஸ்டர் சிதம்பரத்துக்கு சொல்லு, என் ஸ்டூடெண்ட்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவன். அவன் கேட்டுக்கிட்டதால என்னால மறக்க முடியாம போச்சு. அரவிந்த், என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். இங்க இருந்து போற வரைக்கும் உன்னுடைய கவனம் கராத்தில மட்டும்தான் இருக்கணும், வேற எதுலயும் டைவர்ட் ஆகக்கூடாது. என்ன பதிலே காணும்? ஷூர் சார், கண்டிப்பா. கோச்சிங் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். போன இனிமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீ இங்கே கட. குட் மார்னிங், வெரி குட், கம் லெட்ஸ் கோ. முக்காவாசி பேர்
நான் பிறந்த இந்த ஊருக்கு வந்தேன், ஆனா எனக்கு இங்க நிம்மதியே இல்ல. பசங்களோட ஆர்வத்தை பார்த்து கராத்தே சொல்லி கொடுக்கலாம்னு முடிவு எடுத்ததுல எனக்கு ஒரு விரோதி உருவாவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசு உறுத்திட்டே இருக்கு. எனிவே கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். கம் டு தி பொசிஷன். எஸ் சார். கம் 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 வாங்க. ஒரு நிமிஷம் மாஸ்டர். ஓகே. சூப்பர் ஃபிகர் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பையன் உமேல பொன்மார ஒட்டவா உன்ன பாட்டா பாடிட்டு சிலம்பாட்டக்காரர் பொன்மாரனையோ பக்கம் வந்திருக்குங்க. என்ன சொன்ன? அது பயம் வருது இல்ல, கையாடுங்க. எதுக்கு அவரை பாக்க போற? நான் அவர்கிட்ட சிலம்பம் கத்துக்க போறேன். திருப்பியும் பொறுக்கிற வேலை வச்சிருவான் போல் இருக்கேன். என்ன நமக்கு முக்கியமா அந்த பெருமாள்? நீ எந்த ஊரு? பக்கத்து ஊரு பனகுடி. நான் உன்ன அந்த ஊர்ல பாக்கவே இல்லையாப்பா. உனக்கு கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியுமா? சரி சரி, நீ தேடி வந்த பொன்மரம் நான் தான். நான் யாருக்கும் சிலம்பம் கத்து கொடுக்கறதா இல்ல. ஊரை பார்த்து போய் சேரு. ஐயா ஐயா நீங்களா? ஐயா நான் தெரியாம பேசிட்டீங்கயா. ஐயா என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க சொன்னாங்க அவரு கராத்தா மாஸ்டருக்கு பயந்துகிட்டு நிச்சயம் சிலம்பம் கத்து கொடுக்க மாட்டாரு. ஆனா அவர் சேர்த்து காட்டி மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. இப்படியாவது என்ன சிஷியனை ஏத்துக்கங்க, இல்லன்னா உங்க வீட்டு முன்னாடி எல்லாம் ஒன்னாவிரதம் இருப்பேன். நீ என்ன விருதம் வேணாலும் இருந்துக்கப்பா, ஆனா இவரு உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டாரு. இப்ப நீ சிலம்பம் கத்துக்கிறேன்னு வருவே, நாளைக்கு நிறைய பேர் குழைய மாட்டிக்கிட்டு கும்பல அந்த பக்கம் ஓடுவானுங்க. அப்புறம் நீ கராத்தா கத்துக்கிறேன்னு அவனுக்கு பின்னாடியே ஓடுவ. இவர் யாருக்கு சொல்லி கொடுக்கறாரோ இல்லையோ உனக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்க மாட்டாரு. முதல்ல இடத்த காலி பண்ணு. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஐயா உங்க மேல சத்தியமா சொல்றேன், அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. இது நம்ம கிராமத்து கலை, இது கத்துக்கணும்னு நினைக்கிறது தப்புங்களா? நம்ம ஆளு வீக்னஸ பார்த்து அடிக்கிறானே கவுந்துருவாரோ. அப்ப நீ கராத்துக்கு போக மாட்டல? கவுந்துட்டா? ஐயா இந்த ஊர் அம்மன் மேல சத்தியமா அந்த பக்கம் போக மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் உங்க மேல சத்தியம் வச்சான், இப்ப அம்மன் மேல சத்தியம் வைக்கிறான். இதெல்லாம் ஒண்ணும் சரியா வரும்னு படல. நம்ம கிளம்பலாம் வாங்க.
நான் கிளம்பின நேரமே சரியில்லைங்க. ஏன் முன்னாடி ஏழ்ற நிக்குது? நீங்க போங்கய்யா. சரி சரி, நீ வீட்டுக்கு நாளைக்கு வா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன். அந்த ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லித்தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்ப புதுசா எவகிட்ட சொல்றதுக்கா அந்த பாட்டு பாடுற? புங்காவணம், நீ தேவதாச சந்தேகப்படலாம், ஷாஜகான சந்தேகப்படலாம், சல்மான் கான சந்தேகப்படலாம், ஷாருக் கான கூட சந்தேகப்படலாம். ஆனா அந்த விஷயத்துல இந்த ரவியை மட்டும் சந்தேகப்படாத. எத்தனை பொண்ணுங்களை விட்டு உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கல்லனை நம்பலாம் நம்பலாம், குள்ளனை நம்பவே கூடாது. இங்க பாரு, நீ எதை பத்தினாலும் பேசு, என் உயரத்தை பத்தி மட்டும் பேசாத. என் காதல் உன்னை விட உயரமானது. உன்னை பாக்குறதுக்காக தான் அந்த கராத்த கிளாஸ்ல சேர்ந்திருக்க, உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க மாறுவேசத்துல வந்திருக்க, உனக்காக நான் என்னென்னமோ பண்ணிருக்கேன். ஆனா நீ, உன் அரவணைப்பு என்ற இன்ப வெள்ளத்தில் நீ இந்த ஓடோடி வந்திருக்கும் என்னை ஏமாற்றி விடாதே புங்காவனம். பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஓடி போயிடலாம். ஐயோ, இதுக்காக தானே தங்க காத்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 10-15 நாள் டைம் கொடு, தேவையானது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நாம குடும்பம் நடத்துறதுக்கு பணம் வேணும்ல, இதுக்காக இனிமே போய் உழைச்சி சம்பாதிச்சு இல்ல அங்க இங்க கடன் வாங்கணும் மட்டும் நினைச்சிடாத. எங்க அப்பா அசர்றப்ப சாவி எடுக்கணும், பீரோவை திறக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் நீ வரப்ப எதுவுமே எடுத்துட்டு வரவானா? அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டு வந்துரு, அப்புறம் பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்து சமாளிச்சிருவோம். என் பூங்கா அவனும் சிரிச்சா பூந்தோட்டமே சிரிச்ச மாதிரி இருக்கு. இப்படி ஏதாவது சொன்னாதானே உனக்கு வெக்கமே வருது. ஒரு கிளிப்போட விலை 60 ரூபாமா. 60 ரூபாயா? அந்த விலைக்கு வித்தாதான் கட்டுப்படி ஆகும். இருந்தாலும் ரொம்ப அதிகம் தான். என்ன பண்றது? இது கொடுங்க. கொடுமா கைப்படுத்து, வேண்டாம். நாளைக்கு கையில கழுவி வச்சிருப்பாருல, அத வாங்காதீங்க. வெறும் கையால சண்டை போடுற மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு வாங்க. அது உங்களை சொல்லல, வெறும் கையால சண்டை போடுற புருஷலி வேணுமா உனக்கு? கராத்தே
ரொம்ப அழகா பண்ற. உன்னை பார்த்தா கராத்தே கத்துக்க வந்த மாதிரி தெரியலையே. தப்ப சொல்லிட்டு இல்ல சார். அதானே எத்தனை நாள் வர ஒரு லெசனாவது ஒழுங்கா பண்றியா? மாஸ்டர் இவனுக்கு சொல்லிக் கொடு. நீ சொல்லிக் கொடுக்கறத ஒழுங்கா எங்கிட்ட வந்து செஞ்சு காட்டணும். அப்படி இல்ல இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. வா பாய்ஸ் கம் டு தி பொசிஷன். வாணத்தை வாங்குறோம் மச்சான். இத கத்துக்கிட்டு நான் ஒரு ஆணியும் புடுங்க போறது இல்ல. ஊண்டாய் தயவஸ் பண்ற தலைய நான் பாத்துக்கிறேன். ஓகே ரெடி. ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ற? டேய் இங்க கான்சென்ட்ரேட் பண்ணு மடுக்குடா. மச்சான் இருது புண்ணு சென்னை போற மாதிரி இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? நீ போறப்ப சொல்லு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். க்வெஸ்சன் தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ். உனக்கு தான் இன்ட்ரஸ்ட் இல்லையே அப்புறம் என்ன இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ற? என்னது டைம் வேஸ்டா? இன்வெஸ்ட்மென்ட்ரா? முதலீடு? முதலீடா? அத விடுடா மச்சான். நீ யாரையும் உண்மையிலேயே லவ் பண்ணல. டேய் நான் சொல்றத நீ சரியா இல்ல மாஸ்டர் கிட்ட சொல்லட்டா? அம்மா உணர்ச்சிக்கு அளவே இல்லாம இருக்குடா. சும்மா டைம் பாஸ்க்காக விளையாடுனேன்.
ஆனா நீ இவ்வளவு சீரியஸா எடுத்து நினைக்கவே இல்ல. நான் இங்க இருக்க போறது கொஞ்ச நாள் தான். நான் இங்க இருந்து போயிட்டு இந்த ஊரையே மறந்துடுவேன். நீ எல்லாம் என் ஞாபகத்துல இருக்க மாட்டேன். குடும்பத்தை எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சும்மா விளையாடுன அவ்வளவுதான். நீ கண்டதை நினைச்சு உன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கற. ஓகே, இனி நான் விளையாட்டுக்கு வர மாட்டேன். சிரிச்சேன், கண்ணடிச்சேன், இதுக்கு போய் தொப்புன் காதல்ல விழுந்துட்டேன். ஓஹோ, நீ கிராமத்துல இருக்கிற ஒரு அழகான தவளை, அவ்வளவுதான். இதை எப்படியாவது சரி பண்ணுமே. நான் சும்மா டைம் பாஸ்க்காக விளையாண்ட. இவ்வளவு சீரியஸா இருக்கு நினைக்கவே இல்ல. நீ எல்லாம் என் ஞாபகத்துல இருக்க மாட்டேன். நீ கண்டதை நினைச்சு உன் டைம் வேஸ்ட் பண்ணிக்காத. நீ அவமானப்பட்டுதான கிளாஸ் விட்டு நிக்க போற. அது வரைக்கும் நான் வந்துட்டு தான் இருப்பேன். ஏய், உன்னை யாரா வரவேணாம்னு சொன்னா? இன்ட்ரெஸ்ட வளர்த்துக்கடா, அது ஒண்ணு மட்டும் போதும்டா. நீ எல்லாம் ஈஸியா கத்துக்கலாடா. என்னடா மச்சான், என்ன கேட்ட? சரியா போச்சு போ. என்னடா, ஏதாவது பிரச்சனையா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க, எதை பத்தியும் சீரியஸா யோசிச்சுட்டே இருக்க. இவனுங்க கிட்ட சொன்ன, நான் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அதே பார்வையில பாப்பானுங்க, டேஸ்ட் பண்ணுவானுங்க. வேண்டாம், சொல்ல வேண்டாம். அது வேற ஒண்ணுல மச்சான், இன்னைக்கு மாஸ்டர் அடிச்ச அடிய எப்படியும் மிஸ் பண்ணிட்டேன். அதான் எப்படி மிஸ் பண்ணனு யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். பாத்தியாடா, இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் தானே வேணும். இவனா பாரு மச்சான், கரெக்டா ஃபீல் எவ்வளவு பெரிய ஆளாக போறான்னு. அந்த லட்சியத்தோட தான நீ இந்த ஃபீல்ல இறங்கிருக்க. இல்லடா, இது என் சின்ன வயசு ஆசை, அவ்வளவுதான். நீ ஆசைப்பட்டதோட நிறுத்தலையே, அடையறதுக்கு எவ்வளவு பாடுபடுற. ஏய், நானும் ஆசைப்பட்டத அடையறதான பாடுபட்டு இருக்கேன். உனக்கு சொன்னா புரியாது, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். பாரு, மாப்பிள்ளைக்கே அந்த மேட்டரை பத்தி பேச முடியல. ஒதுங்கா, வேற மேட்டரை பத்தி பேசுவோம். காதலை பத்தி பேசுவோம், ஃபிகரங்களை பத்தி பேசுவோம், இல்ல காம சூத்திரா பத்தியாவது பேசுவோம். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? டே மச்சான், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நாளைக்கு மாஸ்டர் வீட்ல மீட் பண்ணும். பாடா. ஏண்டா இந்த மாதிரி எல்லாரையும் டார்ச்சர் பண்ற? எதுக்கு இந்த விளம்பரம்? நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, ஆனா அவ அப்படி இல்ல. அவ இல்ல, எவனா இருந்தாலும் ஒரு பொண்ணு கிடைக்கும்னா அவ கிடைக்கிற வரைக்கும் நல்லவனா தான் நடிப்பான். அத போய் காதல் நம்பி ஏமாந்து கடைய விரிச்சிடாத, முதலுக்கே மோசமா போயிடும். வந்து தொலை. நான் அனுபவத்துல சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ ஒருத்தன் கூட நல்லா இல்லங்கிறியா? நீ மட்டும் சிரிச்சு அவன் காதலுக்கு ஓகேன்னு சொல்லி பாரு, தள்ளிட்டு போய் தர மட்டமாக்கிட்டு போயிடுவான். என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஆம்பளைங்களும் நல்லவனுங்க இல்லடி. என்ன சொல்றது புரியுதா? நான் இங்க இருக்க போறது கொஞ்ச நாள் தான். நான் இங்க இருந்து போயிட்டு அந்த ஊரையே மறந்துடுவேன். நீல என் ஞாபகத்துல இருக்க மாட்டேன். உன் குடும்பத்தை எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சும்மா விளையாடுனேன், அவ்வளவுதான். ஒரு நல்லவன் இருக்கான், அவன் நல்லவங்கிறதுனால தானே உண்மையை சொல்லியிருக்கான். பத்து என்னடா விளையாடுறியா? இல்லங்கய்யா, நானும் பத்து தடவை சொல்லி கொடுத்துட்டேன், சலாவர் செய்யறானா பூச்சி அணி காட்டுறியா? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? நான் ஒரு லிமிட் வரைக்கும் தான், அதுக்கு அப்புறம் தோலை உரிச்சு புற உரிச்சு. நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்டாதானே, இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. சரி சரி, 11வது தடவை சொல்லி கொடுங்க, ஏன்னா நம்ம கிராமத்து கலையாச்சே. இந்தாங்கண்ணா, இன்னொரு தடவை செஞ்சு காமிங்கண்ணா. ஏய், உன் டவுசர் அவுக்காம விட மாட்டான்டா. என்ன சுத்து சுத்தினாலும் சிலம்பங்களை கைய விட்டு பறக்க கூடாது. செய்ய இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? என்ன சொன்னே?
ஒண்ணு இல்லையா? இங்க வந்து அடி வாங்குறதுக்கு பதிலு அங்க கராத்தா கிளாஸுக்கு போய் நீ சேர்ந்துக்கலான்னு முனங்குறியா? ஐயா அப்படியெல்லாம் இல்ல. என்ன நொல்ல, நான் தான் கேட்டேன்ல. ஐயா நான் சொல்லவே இல்லைங்கய்யா, உங்களுக்கு பேர் எடுத்து கொடுக்க போறதே நான் தாங்கய்யா. இப்ப பாருங்க நான் எப்படி சிலம சுத்துறேன்னு. ஐயா இவன் மறைக்கிறாயா? என் காதால கேட்டேன், இவன் அப்படிதான் சொன்னான். என்ன பெருங்கையில இந்த சுத்து சுத்துறான்? அது பணம் குடிக்க பறந்து போச்சு. இப்பதாண்டா உன் நாடாவை அவுக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல உன் டவுசர் அவுத்து காமிக்கிறடா. ஊருக்கெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாமே. அத்தை அத்தை கேட்டா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லங்கிறா, ஆனா என்னமோ இருக்கு. தாமர என்னடி காத பொத்திட்டு படுத்துட்டு இருக்க? காது வலிக்குதா? தலைவலி. ஓஹோ மாப்பிள என்ன முரண்டு பிடிக்கிறாரா? என்கிட்ட சொல்லு, கப்பிச்சுப்புன்னு காயத்தை முடிச்சிடுற. என்ன விஷயமா வந்த அத சொல்லு. அதாண்டி உன் செல்ல பாப்பினி கண்ணுக்குட்டி போட்டிருக்காமல்ல, அதுக்கு என்ன சீம்பால் தட்டு வச்சிருக்கேன்னு உங்க அம்மா சொன்னாங்க, அதை வாங்கிட்டு போலான்னு வந்த. அம்மா எனக்கு இதையத்தான் மூணு நாளா நீ சொல்லிட்டு இருக்க. என் மனசுல பட்ட மாதிரிதான் அவன் மனசே பட்டிருக்கு. சீக்கிரம் ரெடி ஆயிடு, புரியுதா? ஏன்டா இப்படி நடந்துக்கிறாளோ, எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியா நடக்கறம்மா? பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? என்னம்மா சொல்ற? போயிட்டு வந்தா தேவலாம் போல இருக்கு. இதத்தாம நானும் எதிர்பார்த்தேன். அப்ப இத கொண்டு போய் குடிச்சு வந்துற, அடுத்த பசுக்கு கிளம்பிடலாம். சரியா? ஆட்டாடியோ என் காதை என்னாலயே நம்ப முடியல. என்னம்மா என்னம்மா? நான் கொண்டு போய் குடுத்துட்டு வரேம்மா. அப்படியா? சரி நல்லதா போச்சு, நான் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீ போய் சீக்கிரம் குடுத்துட்டு வந்துரு. சரியா? அக்காவுக்கு முதல்ல போன் பண்ணி சொல்லணும். Come, let's go. Come. நீ கிளியர் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு கிளாஸ் எடுப்பேன். ரெண்டு நாள் டைம் தரேன். நீ இப்படியே இருந்தே மெட்ராஸ் போக வேண்டியதுதான். பாய்ஸ் கிளாஸ் டிஸ்மிஸ். யூ ஆல் கேன் கோ. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியே மாஸ்டர் கிட்ட அவமானப்பட்டது அசிங்கமா இருந்தது. நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன்னு தெரிஞ்சத இதை அவகிட்டே பேசி எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடிவு பண்ண.
யாரு? என்ன ஏமாத்தாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கிராமத்து பொண்ணு, படிச்சிருந்த புத்தி இல்ல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் இதுவரைக்கும் அப்படி யாருக்கிட்டயும் நடந்துகிட்டது இல்ல. ஏன் அப்படி உங்ககிட்ட நடந்துகிட்டேன்னு தெரியல. நான் உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். ஏய் நில்லு நில்லு. உண்மையிலேயே சொல்ல போனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மெட்ராஸ்ல காலேஜ் பொண்ணுங்களை டீஸ் பண்ணி விளையாடுற மாதிரிதான் உங்ககிட்டயும் விளையாடுனேன். நீ அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டப்பதான் எனக்கு பிரச்சனையே புரிஞ்சுது. தப்பு பண்ணிட்டோமோன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் உறுத்தலாவே இருக்கு. எல்லா தப்பும் என் பேர்ல தான். என்ன மன்னிச்சிரு. சரி, நான் இங்க வந்ததுனால கேக்குறீங்க. வராம இருந்திருந்தா தேடி வந்து கேட்டிருப்பேன். ஓஹோ, நீங்க பண்ணது தப்புதான். அதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நான் சொன்னேன். என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடு, ஏத்துக்கிறேன். என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்குவீங்களா? கண்டிப்பா. அப்ப இத சாப்பிடுங்க. என்னது இது? அந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்க கூடாது. வாயில வைக்க முடியாத அளவுக்கு கசப்பா இருக்கும். நீங்க உண்மையிலேயே பண்ண தப்புக்கு தண்டனை ஏத்துக்கிறதா இருந்தா நான் உங்களுக்கு கொடுக்கற தண்டனை இதான். இத எல்லாத்தையும் சாப்பிடணும். சரி. தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊரை மறந்துடுவீங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் மறக்க போறீங்க. அப்புறம் என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அன்னைக்கு அப்படி இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்ல. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்நாள்ல எதை மறந்தாலும் நீ கொடுத்த இந்த இனிப்ப மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி உன்னையும். நீ அழுதுட்டு போனது மட்டும்தான் என் மனசுல நிக்குது. அது மறையணும். உன்னோட சந்தோஷமான முகம் என் மனசுல தெரியணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு விருப்பம்னா வேண்டாம். தலைமுடிய காட்டுறேன். இந்த ஓவியத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்த காதல் வந்து கதவை தட்டி அனுமதி கேட்கிறது. அது அனுமதி தந்தால் உள்ளே வந்து ஆளே சாய்கிறது. காதல்
காதல் காதல் தனனா இவன் நெஞ்சில் முளைக்குது தனனா காதல் காதல் தனனா குளிர்காய்ச்சல் கொடுக்குது தனனா சத்தியமா இதற்கு முன் நெஞ்சம் சொல்லவில்லை புத்தியில பேய் வந்து ஆடி செல்லவில்லை காதல் காதல் தனமுன இவன் நெஞ்சல் முழக்குது தனமுன்னா காதல் காதல் தனமுன குளிர் காய்ச்சல் கொடுக்குது தனமுன்னா சாரி சார் வெரி குட் இதுக்காக தான் நேத்து அப்படி சொன்னேன் ஒவ்வொரு மாஸ்டர் இதுதான் எதிர்பார்ப்பாங்க உன்னுடைய வெற்றிக்கு நீ கொடுக்க வேண்டிய வேலை உன்னுடைய கவனம் மட்டும்தான் எஸ் சார் இந்த வேகம் போட்டியில கலந்துட்டு ஜெயிச்சிட்டு வர வரைக்கும் இருக்கணும் ஓகே சார் கீப் இட் அப் Thank you, sir. Good. இனிமே உன் கண்ணில் பட்டா நீ சிரிப்ப பேச வருவேன் அப்புறம் அதுவும் டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு போனாலும் போயிடுவேன் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை கேட்கிற சக்தி என்னாலே உன்னை பார்க்காம இருக்க முடியும்னு தோணல என்னையும் மீறி உன் முன்னாடி வந்து நின்னுடுவேன்னு பயமா இருக்கு என் மனசு என்னை மீறாம இருக்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் கயிறு இனிமே உன் கண்ணுல பட மாட்டேன் ஓராயிரம் முத்தங்களுடன் பூங்காவனம் அவன கடைசியில சிட்டி தவளை கிராமத்து தவளை கிட்ட மாட்டிக்கிச்சு இந்நேரம் மெட்ராஸ்னா எனக்கு லவ் வந்த ஃபர்ஸ்ட்ல ரெண்டு மூணு டியூட் பாடியிருப்பார் இங்க எவன் பார்த்து சந்தேகப்பட்டு எப்போ உதவி போனும் பயந்து சாக வேண்டியிருக்கு இவளை எங்க தேடுறது என்ன மருந்துக்கு தேவைப்படுது அதான் எந்த வீடுன்னு பார்த்துட்டு இருக்கேன் இந்த ரூட்ல போனோம் கண்டிப்பா அடிதான் பேசாம பசங்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்ட வேண்டியதான் தம்பி ரொம்ப நன்றி சார் தப்பு சொன்ன சாமி இவனை பார்த்தா தாமரை பூ வாங்க வந்த மாதிரி தெரியலையே ஹலோ ராஜா ஏய் அரவிந்த்
புடுங்கறீங்க மச்சான், எதுக்குடா ஃபோன் பண்ண? எனிதிங் சீரியஸ்? ஏய் என்னடா இது? ஏய் இல்லையடா அடிச்ச? ஏண்டா அடிச்சி? ஏய் ஏய் பின்னாடியே சுத்தி இருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர டார்ச்சர் பண்ணி சம்மதிக்க வச்சு. ஆனா அந்த பொன்மார டவுன் பசங்க வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி ஊர் பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாரா? இதுக்கு மேல சான்ஸே இல்ல நினைச்சப்பதான் மாஸ்டரே எங்க ஆர்வத்தை பார்த்து முன் வந்து இந்த பசங்களால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உத்தரவாதம் எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இவ ஏதாவது தப்பு பண்ணா நாளைக்கு மாஸ்டர் தான் நான் பஞ்சாயத்துக்கு போய் நிக்க வேண்டியிருக்கோம். அதோட எங்க கராத்தேக்கு சங்குதான். இவ்வளவு பிரச்சனை இருக்கா? வேணாடா விட்டுடுறா. டேய் நீ என் ஃப்ரெண்டுடா, முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த விஷயத்துல விரோதி இல்ல உனக்கு. இனிமே நான் உங்க வழியில வரமாட்டேன். எவனாவது என் வழியில வந்தீங்க ஏய் சாரிடா, நீ ஏதோ பேசுன்னு சொன்னிடா. அது இன்னொரு நாள் பேசலாம் மச்சான். ஏய் இல்ல மச்சான், இப்ப பேசலாம்டா. பரவாயில்லடா, அப்புறம் பேசலாம். சார், ரவிக்கு லெட்டர் கொடுத்தது இந்த பொண்ணு தான் சார். ஒரு நிமிஷம், நீ ராமதுரை பொண்ணு தானே? ஆமா. அப்பா மெட்ராஸ் போனாரு, திரும்பி வந்துச்சாரா? இல்ல இன்னும் இல்ல. நான் சொல்லணும் தப்பா நினைக்காத, உனக்கு காதலிக்கிற வயசு தான். அதுக்காக நான் பஞ்சாயத்து முன்னாடி அவமானப்பட முடியாது. உனக்கு அவனை பிடிச்சிருந்த அப்பா மட்டும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க, நான் சொன்னது தப்பு இல்லையே. போமா ராஜா. சார் ரவி, ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. தேங்க்ஸ் டா மச்சான், நேத்து வந்த நீ எனக்காக வேதனைப்படுற, ஆனா அந்த நாய்ங்க விட மாட்டேன்டா, விட மாட்டேன். டேய் ரவி நில்றா, டேய் சொல்றது கேளுடா. டேய் ரவி, நீ இந்த ஊரை விட்டு போனேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வருவேன். தாமரைப்பூ வேணும்னு சொல்லிக்கிட்டு நீ சுத்திட்டு இருந்தத நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் இனிமே நாம ரெண்டு பேரும் சந்திச்சா அது உனக்குதான் பிரச்சனை. அந்த பாவம் எனக்கு எதுக்கு? அக்காவ சின்ன பொண்ணுக்கா, நீ அவளை எப்படி ஒன்னா பேசலாம்? ஆனா என்னால அப்படி முடியாது. அவ அம்மான்னு கலங்கி நின்னா என் நெஞ்சே வெடிச்சிடும்க்கா. என்ன பேசுற நீ? தாமரை என்னமோ உனக்கு மட்டும் தான் பொண்ணுங்கிற மாதிரி பேசுற. என் தங்கச்சி பொண்ணு எனக்கு பொண்ணு இல்லையா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துதான்,
உன் வாழ்க்கை பாழா போச்சு. என்னமோ அவளையாவது கண்டிச்சு வளர்க்கலாம்னு ஆசைப்படுறேன். அது வேணா சொல்லுமா? விட்டுறேன். ஏக்க அப்படி பேசுற? அவ விஷயத்துல நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் குறுக்கிட மாட்டேன். ஆனா அவளை பத்தி உனக்கு தெரியாதாக்கா? எனக்கு என்னமோ ஒண்ணு தெரியாத மாதிரி எல்லாம் பேசிட்டேன். உங்களை பத்தி நான் அப்படி பேசுவேனாக்கா? அவ ஏதோ மனசு மாதிரி சரி சொல்லிருக்கா. மறுபடியும் வேதால முருகு மரத்துல ஏறிஞ்சுதான் இறங்குறது கஷ்டமாச்சே. அதனாலதான் அப்படி சொன்னேன். இத போய் தப்பா நினைச்சுக்கிட்டே இதுக்கு போய் கண்ண கசக்கிட்டு அவளே நான் பெரியமா வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்ற அளவு கொண்டு வரேன் பாரு. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன எழுதுறது? ஐ லவ் யூ நேர்லயே சொல்லிட்டு போயிடலாம். பார்க்கியரை எப்படி எடுத்துக்கணும் தெரியலையே. அன்னைக்கு பேரை சொல்லிட்டு ஓடி போனதோட சரி, அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாலும். கஷ்டப்பட்டு எழுதுனதெல்லாம் காத்துல பறக்குதே. நான் எழுதுனதெல்லாம் வேஸ்ட் எனக்கே தெரியும். அதெல்லாம் ஏன்டா வச்சிருக்கேன்னு காத்தடிச்சு பறக்க விட்டு என்ன அவமானப்படுத்துறே? நீ ஒரு பேப்பர் விட மாட்டேன். லவ் பண்றது ரொம்ப ஈஸி, லவ் லெட்டர் எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எழுதி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். வார்த்தை வர மாட்டேங்குதியா? அழகு ஆளை கொள்ளும் விஷம். உன் பேரை கேட்ட அன்னைக்கே காதல சொல்லிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அடப்பாவே, என் மனசு தேடிட்டு இருந்த பொண்ணு நீதான் தாமரை. உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறத எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல. இதோ வர அது ஒண்ணுல பேப்பர், கவிதை, மரம், காற்று. ஹலோ ஹலோ, எது கூப்பிட்டீங்க? அது நீங்க அன்னைக்கு கோயிலுக்கு போட்டு வந்தீங்களே ஒரு டிரஸ், ரொம்ப அழகா இருந்தது. ஏன் சிரிக்கிற? ஜிப்புக்கு போடலையா? போட்டிருக்கனே. என்னடா அரவிந்த், நீயா எப்படி? நீங்கெல்லாம் நிச்சயம் வேஸ்ட் தான். எப்படி சொல்றது? Oh,
கண்கள் என் உறக்கத்தில் இமைக்க மந்திரம் செய்தாய் என் மனதினை கெடுக்க உச்சிடையில் கூட ரொம்ப சுத்தமேன இருக்க உண்ணும் உணவெல்லாம் இன்று மருந்தென கசக்க எனக்கென்று பிறந்தவள் நீ என்று நினைக்க என் மனம் என்னை விட்டு உந்தன் பின்னே நடக்க உயிருக்குள் இன்னொரு உயிர் வந்து கலக்க ஒவ்வொரு நிமிடமும் உதிரத்தில் இனிக்க அறியாத பெண் என்று அன்று உன்னை நினைக்க அடி பெண்ணை என்னை நீ அடியோடு பறிக்க விழிகளெண்டு விளையாடி தெரியுதே தெரியுதே இதயம் ரெண்டும் இடமாறி துடிக்குதே துடிக்குதே வந்தமெல்லாம் இன்று அந்நியமாய் போக எங்கிருந்து வந்த நீ சொந்தம் என்று ஆக என்ன தேடி வந்தேன் அது மறந்தே போக என்னை திருடி கொண்டாய் நீ மேது மேதுவாக அந்தி பகல் சந்தித்த உன் மடியினில் சாய அந்த சுகம் ஒன்றே போதும் பூமியில் நான் வாழ அன்று என்னும் விதை ஒன்றை விதைத்து நீ போக அந்த விதை ஒரே நாளில் மரம் என மாற உனக்கொன்று நடந்தா என் இமை துடிக்கதே இதுதான் காதல் என்று அசரீரி ஒலிக்கதே விழிகள் ரெண்டு விளையாடி தெரியுதே தெரியுதே இதயம் ரெண்டு இடமாறி துடிக்குதே துடிக்குதே மறந்துட்டிய சும்மா போனா இப்படி ஐயோ நான் மாட்டேன்பா
தமிர ஹேய் திருநெல்வேலியில் ஒரு அனாதை எல்லாம் இருக்கு. அங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க, முதியோர்கள் எல்லாம் இருக்காங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது நல்லது பண்ணுவோம். எப்படி வந்த? சமையல் அறை வழியா. சரி, எல்லாரும் கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஏன்டா உனக்கு இந்த கவலமான பொறுப்பு? நான் இங்க இருக்க கூட நினைக்கிறேன். நீ எங்கிட்ட சமூகத்திட்ட பசங்களாம் ஓவிட்டோம் சேர்ந்தப்போ நான் ஏதாவது கட்டணா? எங்கிட்ட சிலம கத்துக்கிற இந்த பையனை எப்படியாவது கராத்தில சேர்த்தோன்னு உன் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவனுங்க இவனை கராத்தில வந்து சேர்ந்து சொல்ல கொடுக்குறானுங்களே, அது உனக்கு அசியமல்ல? சார், அவன் ரவி சார். ரவி பழி வாங்கிட்டான். என்ன என்ன முறைக்கிறீங்க? என் விஷயத்துல தலையிறது உங்களுக்கும் இந்த டாக்ஸ் என்ன உரிமை இருக்கு? ஏய் ராஜா, டாக்ஸ் பயப்படாத, உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நினைச்சதெல்லாம் சாதிப்பேன். இந்த ஊர்ல ஒருத்தனும் கராத்த கத்து கூடாது. அப்பதான் என் குரு குடுக்கற தச்சனை. என்ன குரு நான் சொல்றது? இவன் பண்றது ரொம்ப ஓவரா இருக்க. இன்னொரு தடவை என் சிஸ்டனுக்கு தொல்ல கொடுத்தீங்க தெரிஞ்சது. உங்க யாருக்கும் கராட்டி பண்றது கை இருக்காது, காலம் இருக்காது. ஜாக்கிரத. ஆ, ஊனு கத்துறதுக்கு பாயம் இருக்காது. ஆமா, ஏன் ஆணிய புடுங்க பாக்குறீங்களோ? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஊருக்காரங்களை வச்சு உங்களை அடிச்சு துரத்தல. என் பேர் ரவி இல்ல. சார் இல்ல, நான் போன் பண்றேன். போன் பண்ணதுக்கு அப்புறம் வாங்க, போங்க. சொன்னது காதல இல்லையா? மாஸ்டர் உள்ள வந்து போயிடு. ஓகே, நான் போயிடுறேன். இப்போ ஓகே, நம்ம ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய். மாஸ்டர் அரவிந்த், இங்க வா. எங்க எழுதி வச்சேன் சொல்லுங்க மாஸ்டர். டால்பின் டிராவல்ஸ் நம்பர் கொஞ்சம் எடுத்து கூட. ஓகே மாஸ்டர். மாஸ்டர், 265353. ஆ, தேவாரம் பேசுறேன். நீ மெட்ராஸ்க்கு ஒரு டிக்கெட் வேணும், கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பேர் அரவிந்த். தேங்க்யூ. அரவிந்த், உனக்கு இன்னைக்கு 7 மணிக்கு ட்ரெயின். நம்ம பாய்ஸ் விட்டு 5 மணிக்கு பிக்கப் பண்ண சொல்றேன். ரெடியா? எனக்கு திருநெல்வேலியில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாஸ்டர், எதனால இப்படி? நான் ஏதாவது? ஓ, ஐம் சாரி. இல்ல அரவிந்த், தப்பெல்லாம் என் மேலதான். இந்த ரவி இருக்கானே, இப்ப இங்க இருக்க சிச்சுவேஷன்ல உனக்கு நல்லபடியா கிளாஸ் சொல்லி தர முடியுமான்னு தெரியல. நீ மெட்ராஸ் கிளம்பு, அங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ரெடியாடு? சாரி. ஏன் அழற? என்னால மட்டும் உன பிரிஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். கராட்டே என் சின்ன வயசு ஆசை, அதுக்காக தான் இவ்வளவு தூரம் இருந்தாலும் உனக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன். இப்ப எனக்கு எல்லாத்தையும் விட உன் சந்தோஷம் தான் முக்கியம். நான் மெட்ராஸ் போன உடனே என் அப்பா அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்றேன். ஓகே. எனக்கு நீ போதும் தாமன. என்னால உன் லட்சியம் குறிக்கோள் எதுவும் கெட்டு போயிட வேண்டாம். முதல்ல உன் சின்ன வயசு ஆசையை நிறைவேற்றிக்க, அப்புறமா இந்த மீச முடிச்ச பையனோட ஆசையை நிறைவேற்றிக்க. தேங்க்ஸ் தமர, தேங்க்ஸ் தமர. இது உன்கிட்டே இருக்கட்டும்,
ஒவ்வொரு சண்டையும் கண்டிப்பா உன பாக்க வருவேன். ஓகே சரி. என்ன மீச முளைச்ச பையனுடைய ஆசையை இப்பவே நிறைவேற்றிக்கிட்ட போயிட்டு வர வரைக்கும் ஞாபகத்துக்கு வேணும்ல. என்ன நினைச்சு நீ கொடுத்து வாய மூடிட்டு இருக்கத வச்சு என்ன கணப்பை நினைக்கிறானா? அட இல்லீங்க, இதுக்கு மேல அவன் ஏதாவது அவனை தொந்தரவு பண்ணுனா அதுக்கு அப்புறம் பாரு என் வேடிக்கை. இவன் தான் வேணும்னே உங்களுக்கு அவருக்கு சிண்டு முடிச்சு விடுறான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன் எனக்கு அப்படிதாங்க தெரியுது. ஆரம்பத்துல இருந்து உனக்கு அவனை பிடிக்கல, அதனால நீ தப்பு தப்பா சொல்ற. அவன் அப்படி சொல்ல போறான்? நான் ஒன்னு பண்றேன், பேசாம அந்த கரத்தை கத்துக்கிற பசங்க கிட்ட போய் ரகசியமா விசாரிக்கவா? ஒண்ணு விட மாடவா. நான் என்னங்க தப்பா சொன்னேன்? நீ அவங்க பேச போய் நான் உன்னை விட்டு கூப்பிட சொன்ன மாதிரி ஊரெல்லாம் கதை கட்டி விடுவானுங்க. வேண்டாம், நீ ஏதாவது பேசினு தெரிஞ்சது. ஆமா, நீங்க எந்த பக்கமும் போக விடாதீங்க. அதுக்குள்ள என்ன கொச்சு போற? என்ன இவன் இங்க? ஏய் நீ எங்க இங்க? ஏய் கேக்குறல்ல தேவையில்லாத விஷயம் போடுங்க. எதுனா தேவையில்லாத விஷயம்? எங்க ஊருக்கு வந்து எங்க பொண்ணைய கரெக்ட் பண்றேன். அடிச்சியா? இந்த ஒரு விஷயம் வேண்டாம், அந்த கலாத்தக்காரனை இல்லாம ஆக்கிறேன். ஒண்ணு இல்ல, பயப்படாத, மயக்கம் போட்டு தான் விழுந்திருக்காரு. வாங்குறல்ல தமர, எனக்கு ட்ரைனிங் டைம் ஆச்சு, நான் போகலன்னா ஃப்ரெண்ட்ஸ் தேடி வந்துருவாங்க. பாத்தியா? சரி வா. என்ன தமர? நாளைக்கு உனக்கு கொடுக்கலான்னு பால் தரட்டு கொஞ்சம் வீட்டுல எடுத்து வச்சிருக்கேன். நான் ஸ்பீடா ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம மரத்தடியில கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? சரி தமிழ போயிட்டு வா. தமிழ என்ன, நீ பொறுமையா போயிட்டு வா, நீ வர வரைக்கும் இங்கதான் இருப்பேன். சரி. ஆ சுத்துது, ஆ சுத்துது, அம்மா சுத்துது. நானும் தான் எங்க அம்மா பொண்ணா பிறந்தேன். எங்க அம்மா பேச்ச மீறி நான் இன்னைக்கா நடந்திருப்பேனா? கிளம்பு கிளம்புங்கிறா, கிளம்புனதுக்கு அப்புறம் யார் அங்க போவாங்கறா? இவ பேச்ச நம்பி அக்கா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டுதான் மிச்சம். அக்கா சொன்ன மாதிரி பொண்ண அடக்கி வளர்க்காது, இது என் தப்புதான்.
பூங்காவனம். சீக்கிரம் வண்டியில் ஏறு, யாராவது பாக்குறதுக்குள்ள வண்டியில் ஏறு, சீக்கிரம். மேடம், என் அடையாளம் தெரியுதுங்களா? நான் தான் ரவி. நான் என்னடி தப்பு பண்ண? உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் ரா பகல சாப்பிடாம கொல்லாம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு போறியே, போ போடி. நல்லா காரணம் சொல்லு. உனக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். இல்லனா நேத்துக்கே நான் செத்து போயிருப்பேன். என்ன மறந்துரு. அந்த கரத்தை வதியாரு எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன கொண்டுட்டாங்க. இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ரொம்ப மும்முருமா மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போற? அவங்க பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி கேட்ட அறிஞ்சிடுவேன். என்ன பண்ண போற? அவங்க பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போடுவேன். முடியாத பட்சத்துல செத்துடுவாங்கறியா? அதுக்கு பதில் இப்படியே ஓடி போயிடலாமே. நம்ம ஓடி வர்றதா இருந்தா அன்னைக்கே நான் ஓடி வந்திருக்கணும். எங்க அப்பா அம்மா தூக்குல தொங்கறதுக்கு பதில் நானே தொங்கிடலாம்ல. ஐயோ, என் அறிவு குழந்தை, எல்லா அப்பா அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் சொல்றத கேள. இல்ல, இங்க பாரு ரீச்செல்லாம், வியாபாரம்னா நஷ்டம் இருக்கதான் செய்யும், காதல்னா கஷ்டம் இருக்கதான் செய்யும். முதல் ரவுண்ட்ல தோத்துட்டோம், அடுத்த ரவுண்ட்ல ஜெயிச்சிடும். இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்படியே ஓடி போயிடலாம். கிளம்பு. எங்க அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாற. எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்கு. எனக்காக சரி, ஆனா டெய்லி என்ன எப்படியாவது பார்க்க வரணும். இல்ல, நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன். சரி சரி, சுத்தி முத்தி யாரும் நம்மள பாக்கல, அப்படியே ஒண்ணு பளிச்சுன்னு கொடுத்து போயிறேன். அத நீயே கொடுத்துட. அதுவும் சரிதான். ஐயோ, உங்க அவனா? இவன் புருஸ்லி, இவன் ஜெட்லி, இவன் ஜாக்கி சான், இவன் புருஸ்லி தம்பி. ஏன் பூங்காவனம் பயப்படுற? நம்ம தான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டோம்ல. அப்புறம் என்ன, இனிமே ஒருத்தனாலும் ஒரு அணியும் புடுங்க முடியாது. நீ தைரியமா போயிட்டு வா. டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. ஏய், நீ தான் ரவின் தெரிஞ்சோ மாசுல சும்மா விட்டுருக்காருனா உனக்கு பயந்துட்டு இல்ல? அசிங்கத்து மேல எது கைவே பானேதான். டே, மாஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதோட எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஒரே ஒரு வருத்தம், உங்களை பழிவாங்க நினைச்சதுல அரவிந்த் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு போன பண்ணி சாரி கேக்குறது கூட முடியல. ஆனா மச்சான், எப்ப பார்த்தாலும் நான் காலில் உளுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். ராஜா, உன் மரியாதையை நீ காப்பாத்திக்கணும்னா நான் சொல்றத நீ கேளு. கராத்தா கிளாஸ் போறத கட் பண்ணு. டேய், உங்களுக்கு தானே சேர்த்து சொல்றேன். நீ ரொம்பவே வருத்தப்பட போறடா. அப்படியா? யாரு வருத்தப்பட போறான்னு பாப்போமா? பாத்துருவோம். அவனுக்கு பயந்துட்டு உங்களை வர சொல்லாம இருந்தா அது கோழத்தனம் நினைச்சேன். ஆனா ஏன் கோபம் கட்டுப்பாடு மீறிடுச்சு, அது எங்க போய் முடியும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன பையன்கிட்ட போட்டி போடுறதுக்கு நான் தயாரா இல்ல. உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணலாம்னா அங்கே வந்து அவன் பிரச்சனை பண்ணுவான். உங்க மனநிலை எல்லாம் நல்லா புரியுது. இதுக்கு மேலே அவனால எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற பட்சத்துல நான் சொல்லிக் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன். இப்ப நீங்க போலாம். இந்த பார்க்காம போனது தப்புதானே? தப்புதானே சொல்லு. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு இன்னும் 6 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் லூஸ் ஆயிட்டா? சத்தம் கேட்டுச்சுல, சத்தம் கேட்டுச்சுல, கேட்டுச்சு. மாஸ்டரை தேடி வந்ததால என்னால போகாம இருக்க முடியல. தாமர, மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பேன்னு நினைச்சதும் என்னால அங்க இருக்க முடியல. அதான் வந்துட்டேன்.
பறக்குது பச்சி பறக்குது பல மயில் தூரத்துல பச்சி பறக்குது கச்சி தொடங்குது கச்சி தொடங்குது காதல் கழக கச்சி தொடங்குது கொள்ள போட்டு போட்ட போக்கண்ண தன்னா தேட்ட அதிகபட்ச போட்டு கொள்ள அள்ளிக்கிட்டு ஓட்ட வயசு 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 இது பத்தி குச்சி வயசு ஒரசு 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 அந்த பத்திக்கெல்லாம் ஒரசு பச்சி பறக்குது பச்சி பறக்குது பல மயில் தூரத்துல பச்சி பறக்குது கச்சி தொடங்குது கச்சி தொடங்குது காதல் கழக கச்சி தொடங்குது இந்த இஞ்சி முறப்பாகிந்தா இன்னும் கொஞ்சம் தந்தா அடைஞ்சு கறி தோக்கந்தா காரம் ரொம்ப தூக்கலன்னா குறைச்சுக்கலாம் இந்த பச்சை மிளகா இருந்தா இன்னும் கொஞ்சம் வந்தா அடக்கண்ணு எரியும் கந்தா தூரம் ரொம்ப நின்னுக்கிட்டே பச்சிக்கலாம் தள்ளாதே என்ன தள்ளாதே கொல்லாதே என்ன கொல்லாதே முத்தம் கொடு பல 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 அள்ளி கொடு பச்சி பறக்குது பச்சி பறக்குது பல மயில் தூரத்துல பச்சி பறக்குது கச்சி தொடங்குது கச்சி தொடங்குது காதல் கழக கச்சி தொடங்குது சும்மா 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 அந்த சூடு எடுத்துட்டு போற ஜம்மா 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 நீ எங்கே இருந்து பாரு கல் பார்த்தோன்னே வேலி ஓரா இல்ல 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 நம் மின்சாரமும் இல்ல இச்சித்தங்க கீழ ஓ சம்சாரமும் இல்ல தலகீழா தொங்கரி வைக்காதே தீய வைக்காதே வைக்காதே ஊப வைக்காதே சர 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 சாட்ட பேடி பச்சி பறக்குது பச்சி பறக்குது பல மயில் தூரத்துல பச்சி பறக்குது கச்சி தொடங்குது கச்சி தொடங்குது காதல் கழக கச்சி தொடங்குது கள்ள போட்டு போட்ட போக்கண்ண தன்னா தேட்ட அதிகபட்ச போட்டு உன்னை அள்ளிக்கிட்டு ஓட்ட வயசு 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 இது பத்தி குச்சி வயசு ஒரசு 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 அது பத்தி எல்லாம் ஒரசு பச்சி பறக்குது பச்சி பறக்குது பல மயில் தூரத்துல பச்சி பறக்குது கச்சி தொடங்குது கச்சி தொடங்குது நீதான யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டா என்ன ஆகும் என் முதல்ல என் ஊருக்கு கொண்டு போய் விடு ஒண்ணு ஆகாது வான்னு சொல்றேன்ல என் சொல்லும் இல்ல யாரும் பாத்துற மாட்டாங்க உடனே வந்துல வா முதல்ல கதவு சாத்து சரி உன்னை மாத்தவே முடியாது வந்துடுற சீக்கிரம் வா Thank you.
என்ன தாமர என்னாச்சு யாரு நாளைக்கு காலைல பேப்பரை பார்த்துட்டு மிச்ச பண்ணி அனுப்பி வைங்க அவர் சாயந்தரம் எத்தனை மணிக்கு வாக்கிங் வருவார்னு மட்டும் சொல்லுங்க அது யார் தாமர சீக்கிரம் போயிட்டு வந்தா இந்த இடத்து விட்டு போயிடலாம் சரி போய் கொடுத்து வந்துடு சரிங்க சாரி ஹலோ கிளைண்ட் கட் ஆயிடுச்சு நீங்க நிம்மதியா உங்க வேலையை பாருங்க நான் எல்லா வேலையும் முடிச்சு உங்களை கூப்பிடுறேன் தாமரை நீ இங்கே இரு இப்ப வந்துடுறேன் வேண்டாம் அருவித் அவங்க கிட்ட எந்த தகராறும் பண்ண வேண்டாம் நம்ம போயிடுவோமா விடு வேண்டாம் இல்ல தாமரை உங்களுக்கு சும்மா உன கையை எடுத்து கும்பிடுறேன் நான் சொல்றத கேளு கைய காட்டு இதுக்கும் உங்க அம்மா கேள்வி கேட்பாங்கன்னு பயந்தா தாராளமா கழட்டி வச்சிரு ஆனா என் ஞாபகார்த்தமா இது உன்கிட்டே இருக்கணும் இத பாத்தியா தாமர உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம எப்ப வேணா பேசிக்கலாம்ல இருப்படி வேண்டாம் வேண்டாம் ஏன் தாமர இப்படி பயப்படுற பயப்படல போன்ல பேசிக்கிட்டா நேர்ல பாக்குற ஆர்வம் குறைஞ்சிடும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நேர்லயே பாக்கலாமே ஒன்ன போய் காதலிச்சம் பாரு சரி நான் வரட்டுமா ஏய் என்ன சரி சரி சண்டே காலையில ஷார்ப்பா 11 o'clock நாங்க இருப்பேன் ஓகே இன்னும் 6 நாள் தாண்டா இப்படி இந்த இடத்துல போய்டும் பட்டுமா நான் வேணும்னா என் மனசை கல்லா கேக்குறேன் நீ மெட்ராஸ்க்கும் வள்ளியூருக்கும் அலைய வேண்டாம் உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்ன வந்து பார்த்தா போதும் நீ கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்க முடியாது மெட்ராஸ்ல இருந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வாங்கிட்டு வரேன் இந்த முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு போட்டோ எடுத்துட்டு வா உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த குழந்தை தனம் தான் தாமரை நான் குழந்தையா மீச முளைச்ச பையன் ஓடி பிடிச்சு விளையாடுற அளவுக்கு வளர்ந்த குழந்தை வரட்டா சரி பார்த்து போனும் என்ன பாய் அவன் என் மாமாங்கிறத நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் சரோஜா இனிமே இந்த மணி பையன் இங்க இருக்க வேண்டாம் நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன் என்ன பண்ண தெரியுமா சொல்லு போலாம்
உன்னை நினைச்சால வெறு பார்க்கன்னு சொல்லிட்டல்ல அப்புறம் ஏன் இங்கிட்ட பேசுறதுக்கு வர அப்படியா இனிமே பேச்சேடி நீ படிச்சு கிழிச்சா போதும் ஒரே பெரிய படிப்பு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் போகணும்ப காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகணும்ப வேலைக்கு போன அப்புறம் வேலைக்கு போற மாப்பிள்ள வேணும்ப ஒழுங்கு மரியாதை போய் வீட்டுல வேலையை பாரு தெரியுதா போ நீ என்ன பண்ணல நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கவே மட்டும் கனவு காணாத ஏய் பாத்துறோம் மடி பாத்துறோம் ஏய் நில்லடி நில்லடிங்கறல ஒண்ணா ஏய் ஒண்ணா இன்னைக்கு தந்தறேன்டி என்னடி ஏய் நில்ல ஏய் 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 ஏண்டா ஏண்டா போட விருட்ட அவளே தாமரை பண்ணிருக்க வேலைக்கு வேட்டாம கொஞ்சம் முடியும் ஏய் லட்சுமி கிட்ட என்னடி சொன்ன வெல்ல தல காட்ட முடியலக்கா என்ன சொன்னா ஏய் என்ன சொல்லி தொலைச்ச இந்த முகரக்கட்ட அழக பார்த்தா அவளுக்கு காதல் வந்துருச்சுன்னு சொன்னா அதோட இந்த அழகையும் தெரிஞ்சுக்கிறீன்னு இது என்கிட்ட சின்ன வயசுல நடந்துகிட்டதெல்லாம் நான் அவகிட்ட சொன்னேன் அது அவளுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது இந்த பாரு தாமர அவன் மாம அவன்கிட்ட எப்படி வேணா நடக்க அவனுக்கு உரிமை இருக்கு இதெல்லாம் வெளியில போய் சொல்லி ஏன் அவனை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க எல்லாம் இவளால வந்தது சின்ன வயசுல இருந்தே தாமரை உனக்கு தான் இவளை தவிர வேற யாரையும் கட்டிக்க கூடாதுன்னு ஆசை காட்டி வளர்த்துட்டா கட்டிக்க பரவாதானேன்னு உரிமையோட நடந்துட்டான் இந்த சிரிக்கு இவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க இந்த பாருங்க இதுக்கு ஒரே வழி கல்யாணத்தை முடிக்கிறதா அதான் ஆமா இப்படி எலி புடியமா இருக்கிறதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு ஒழுங்கா குடுத்து நடத்துங்களா நடத்திதான் ஆகணும் உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தா குடுத்துன்னு பண்ண சொல்லுங்க போட்டா நான் செய்யுது வாய பாரு சரோஜா இவ சரிப்பட்டு வர மாட்டா சீக்கிரமே இதுங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் டேய் டேய் முதல்ல நீ அவளை மிரட்டது நிறுத்து அவளை உனக்கு கட்டி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அத பண்ணு முதல்ல ஏய் அக்கா சொல்லுதேன்னு உன்னை விட்டுட்டு போறேன் அது பேச்சு நீ கேக்கல அப்புறம் என் குணத்தை நான் காட்டுவேன் வாமா தாமர பொண்ணுனா ஒன்ன மாதிரி இருக்கணுமா இங்கேயும் ஒண்ணு இருக்குதே என்னத்த பண்ணா அவ என்ன பண்றானும் புரியல இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல உன் வேலையை ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு என்னடி எப்படி பாக்குற ஆமா நீ ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போற இல்ல அன்னைக்கு பித்தளை பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு அந்த ஓட்டம் ஓடனியே யார பாக்குறதுக்கு நான் ஓடலையே அப்ப வாவியா ஓடிச்சு நீ நீ வேற யாரையோ பாத்திருப்ப ஓஹோ அப்படியா ஆமா மோதிரம் புதுசா இருக்கு யார் போட்டு விட்டா அது திருநெல்வேலிக்கு நேத்து கார்ல வந்திருந்த போல இருக்கு நானா கார்லியா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்ப நேத்து நான் பார்த்ததும் ஆவியதான் அதான் ஆமா என்னது இல்ல 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 நான் கிளம்புறேன் ஏய் திருடி எல்லார் திட்டுத்தனமும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துரும்டி நான் வரேன் என்ன தாமர அதுக்குள்ள கிளம்பிட்டியா ஆமா தா வரேன் உன் கூட பழகியும் அவளுக்கு உன் கூட வரமாட்டேங்குதம்மா அப்படியாம்மா இனிமே நானும் அவள மாதிரியே நடந்துக்கிறேன் சரி வரேன் அம்மாவை கேட்டேன்னு சொல்லுமா சரிங்க தாமர மாதிரி பொண்ணை பெத்துக்க குடுத்து வச்சிருக்கணும் அவர் கைப்படுத்த வேண்டாம் இதை எடுத்துக்கிறேன் பெரியவரு கட்சி விஷயமா நம்ம ஊருக்கு வராராம் அந்த நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி மணி கிட்ட சொல்லி இருக்கிறாரு அதான் இப்படி அவசர அவசரமா எல்லா ஏற்பாடையும் பண்றோம் அவன் இடுப்பு எலும்ப உடைச்சிட்டு வருவான்னு பார்த்தா நிச்சயார்த்தம் பண்றதுக்கு ஓடி வந்திருக்க அவன் என்ன அடிச்சது கூட கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரல அவளைதான் நம்ம பழக்கமா முதல்ல என் கல்யாணம் முடியட்டும் அவ புரிசில் படத்தை வாங்கி மாட்டிக்கிறா அவனை திருட்டுத்தனமா சந்திக்கிறா அவ உன்ன கல்யாணம் அவ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன் இங்க பருமணி நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கை தட்டினா 1000 பொண்ணுங்க அப்புறம் எதுக்கு இவ்வளவு விட்டுரு என் மனசுல பட்ட சொல்லிட்டேன் யோசிச்சு முடி பண்ணி நான் வரேன் மாறா உள்ள வந்துட்டு போ மணி அப்பா கூப்பிடுறாங்க உன்னை அடிச்சவன நான் சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா
உனக்கு பிடிக்கலன்னா நீ என் கூட அரசியலுக்கு வர வேணாம். ஒரு ஃப்ரெண்டா என் கல்யாணம் வரைக்கும் என் கூட இருக்கலாம்ல. இந்த ஒரு விஷயத்துல என்ன என் போக்குக்கு விட்டுருமாறா. வா. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இந்த ஊரே இல்ல உலகத்தையே கூட்டிட்டு வந்தாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. உன் சம்மதத்தை யாரடி கேட்டது? நாங்க முடிவு பண்ணிட்டோம், இத கட்டிட்டு சீக்கிரம் வா. அப்படியா? அப்ப ஏன் முடிவு என்ன நான் சொல்லணும்ல? ஏய் ஏய் தமிழ் நில்லு. இங்க பாருங்க, என்ன கேட்டுட்டு யாரும் உங்களை கூட்டிட்டு வரல. இந்த ஜென்மத்துல அவருக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் போயிருங்க. என்னடி அம்மா இது? ஒரு வார்த்தைக்கு பதில் வார்த்தை பேச மாட்டா? இப்ப இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாளே. டேய் நீ எனக்கு பிறந்து நிஜம்னா அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. கிளம்புடா. பா இருங்கப்பா, இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவ யாரு? உங்க பேத்தி தானே? அப்படித்தான் சூடா இருப்பா. சூடு அடங்கட்டும், உட்காருங்கப்பா. அக்கா நீ என்ன சொல்ற? உடனே கல்யாணம் பண்ண வேண்டிய வழிய பாரு. இத பாரு தம்பி, அவ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நீ ஆச்சு அவளாச்சு. அவளுக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு போவியோ, தாலி கட்டாம தூக்கிட்டு போவியோ, அது உன் விருப்பம். நான் என்ன பொம்மையா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு கழுத்தை நீட்டணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். நீங்க யாரும் இல்ல. அப்ப முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லு. அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நில்லடி. இந்த விஷயத்துல முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல, நான். நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த மாமா இல்லடினா இல்லாம போயிடுவ. என்ன பயமுறுத்துறியா? உன்னை எதுக்கிறதுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல இல்லாம போயிட மாட்டான், இருப்பான். எந்த வல்லவன் வர்றான்னு நான் பாத்துறேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. ஆமா முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கான மத்த வேலையெல்லாம் பாருங்க. நம்ம கல்யாணத்துக்கு டவுன்ல இருந்து முக்கியமானவங்க எல்லாம் வர்றாங்க. அவங்க முன்னாடி நீ ஏதாவது மரியாதை குறைவா நடந்துகிட்ட அங்கேயே உன் சங்க அறுத்துருவேன். உன் வாழ்வும் சாவும் என்னோட தாண்டி. அக்கா இதுவரைக்கும் நீங்க சொன்னத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். தாமரை இனிமே வீட்டை விட்டு வெளில போக கூடாது. அப்படி போனா அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். புரியுது இல்ல? போங்க. ஒரு பொட்டச்சுக்கிட்ட தோத்துட்டு பெரிய தாதான்னு மாறு தட்டிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல மாறா. சாயந்தரம் வந்து பாக்குறேன். சரி. தாமரை எல்லார்கிட்டயும் நல்ல பொண்ணுன்னு பேரு வாங்கின நீ இப்ப ஏமா மோசமான பொண்ணுன்னு பேரு வாங்குற. உனக்கு நாங்க என்ன கெட்டதா பண்ணுவோம்? உன் மனச மாத்திக்கம்மா. ஏய் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, ஞாபகம் வச்சுக்க. வா சும்மா கொஞ்சிக்கிட்டு. நான் இங்க இருந்தா தானே என்ன உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நியாயத்தை கிழம வரட்டும். டேய் அவர் நம்ம நம்புறடா. சரி சரி சும்மா கேட்டேன். எங்கயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. நாம இப்படியே திரும்பி போயிடலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 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 என்ன உங்ககிட்ட செலமா கத்துக்கணும்? நீங்க எல்லாம் அந்த ஆள்கிட்ட கராத்தே கத்துக்கிற பசங்க தானே? கத்துட்டு இருந்தோம், ஆனா இப்ப இல்ல சார். உங்க சிஷ்யப்புள்ள கொடுத்த டார்ச்சர்ல உங்களுக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டேன், போங்கடான்னு சொல்லிட்டாரு. சார் எங்க மேல எந்த தப்பு இல்ல, அவர்தான் வெளியே அமிச்சிட்டாரு. கண்டிப்பா அவர் பழிக்கு பழி வாங்கி ஆகணும். அதனாலதான் உங்ககிட்ட சிலம்பகத்துக்கு வந்திருக்கோம். எப்படி பிடுங்க பிடுங்க. ஏண்டா என்ன பார்த்தா எப்படி தெரியுது சார்? அது வந்து அவங்க கிட்ட கராத்தே கத்துக்க எந்த பசங்களுக்கும் நான் சிலம்பம் கத்து கொடுக்க மாட்டேன். ரவி அந்த ஆள்கிட்ட கராத்தே கத்துக்கிட்டான். அவனுக்கு ஒரு பண்ணும் வரல, அவர்கிட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே இருந்தான். போடா வெளியேன்னு துரத்தி விட்டாரு. அவரை பழிக்கு பழி வாங்கணும்டா உங்ககிட்ட கிராமத்தா வேஷம் போட்டு வந்து சேர்ந்திருக்கான். நான் அப்பவே சொன்னேன்லங்க கராத்தா மாஸ்டர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு. அவன் உங்களை தூண்டி விட்டு காரியம் சாதிச்சுக்கிட்டான்.
அவனால இப்ப அவர் எங்களையும் விரட்டி விட்டாரு. அவனை பழிக்கு படி வாங்கி ஆகணும். நம்ம கராத்தை கத்துக்காம பண்ணாலும் பரவாயில்ல, அவ்வளவு நம்ம காலி ஆமாண்டா. ஏன் உன் ஜாதிக்காரங்களை பகச்சிக்கிற? எலெக்ஷன் முடியட்டும், கல்யாணத்தை அப்புறம் வச்சுக்கலாம். என்ன புரியுதா? பூங்காவனத்தை தூக்குற வரைக்கும் இந்த ஏழரை கிட்ட மாட்டிட்டு முழிக்க வேண்டியதுதான். என்ன ஐயனார் மாதிரியே உட்காந்துருக்காரு, டைம் ஆயிடுச்சா இல்லையே? ஊரு பணக்குடியில. ஆமா புலி ஐயா பேசாத. சரிங்க ஐயா, இவருக்கு எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகம் தாங்க. என்ன மாதிரி ஒரு யோகியன உலகத்துல பார்க்கவே முடியாதுங்க. புலி ஐயா பேசாத. சரிங்க ஐயா, எனக்கு ஒரு சந்தேகங்க. சிலம்பம் பெருசா இல்ல கரத்த பெருசுங்களா? ஐயா அது ஒண்ணு இல்லங்க. மறுபடியும் நீங்க இந்த ஊர்ல கொடி கட்டி பறக்கணும்னா அந்த கராத்தா மாஸ்டர் வீணா வம்பு கிழித்து கட்டி பிடிச்சி உருண்டு பறந்து அவரு தாவம் கட்டி பேத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க தான் இந்த ஊர்ல கிங்கு. அப்ப நீ நான் மந்திரி ஆயிடும் இல்ல? ஏண்டா நீ மந்திரி ஆகிறதுக்கு நான் அவனோட கட்டி பிடிச்சி சண்டை போடணுமா? ஐயா அதெல்லாம் இல்லைங்க. ஏண்டா பரதேசி, என்ன ஏமாத்தி என்கிட்டயே வந்து சேர்ந்து அவனை பழி வாங்கறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? இன்னைக்கு உன்னை பாலமணமா பழக்கண்டா. ஐயா ஐயா எப்படி அவனை பழி வாங்க? ஐயா அடிக்காதீங்க. எங்கடி போயிருந்த? கேக்குறல
நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு உன் மாமனுக்கு தெரிஞ்சது உன்னை உசுரோட விட்டு வைக்க மாட்டான். மனசுல வேற ஏதோ கணக்கு போட்டு சுத்திட்டு இருக்காத. ரக்கைய உடைக்க சொல்லிட்டு வந்தாங்க. தவிர பெரியமா கேக்குறாங்களே வாய திறந்து சொல்ல. உன்னை காணோ காணோன்னு ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கோம், எங்கடி போய் தொலைஞ்ச? காணாம போறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. என்னது என்ன நெஞ்சு எழுத்துண்டு இவளுக்கு? சரோஜா என்னக்கா இவ என்னமோ திட்டத்தோட தாண்டி இருக்கா. இவ மட்டும் ஓடி போயிட்டா உன்னையும் என்னையும் தம்பி உசுரோட கூட விடமாட்டாண்டி. தம்பி கிட்ட சொல்லி காவலுக்கு ஆளை போட சொல்றேன். அது வரைக்குமா ஜாக்கிரதையா பாத்துக்க. போ, திரு திரு முழிச்சிட்டு இருக்காத. நீ ஏன் வரல? சாப்பிடு. என் கூட யாரும் இல்லம்மா, நீ கூட தான். என்ன சொல்ற தாமரை? எங்க போயிருந்த நீ? எங்கயோ. கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போயிடும். இப்ப உனக்கு நல்லது கெட்டது எதுவும் புரியாது. நான் உன் அம்மாடி. உனக்கு நீ பெத்த பொண்ணை விட உன் தம்பி பெருசா போயிடுச்சுல. என் தம்பி முரடன் தான். அவன் ஊருக்கு கெட்டவனாவே இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பான். அது எனக்கு போதும்மா. சாப்பிடு. வேண்டாம். நீ சாப்பிடலன்னா நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு சோறு வேண்டாம். காவலுக்கு ஆளை போட்டாத்தான் இவ சரியா வருவான். இவ போகலன்னா அவன் வருவான்ல? வரட்டும். அவன் யாரா இருப்பான்? தாமரே, தாமரே! நான் இல்லாத நேரத்துல வந்துட்டு போயிருப்பியோ? மணிக்கு மட்டும் இது தெரிஞ்சது உயிரோட வச்சு தோலை உரிச்சு போடுவான், தெரியுமா? என்னப்பா இது, நானும் அவளை அனுப்பி வச்ச மாதிரி பேசுறீங்க. சொல்லாம இருந்தா தப்பா போயிடுவேன். ஓடி வந்த யாரடி அவன்? தெரியலையே அக்கா. அவளை கேட்டா அவ முடிச்சுக்குவா. மணிக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அவ என்ன மாதிரி ஒரு அப்ராணிக்கா? அவ மனசை எவனோ கெடுத்திருக்கான், அவளை கரை சேர்த்திருக்கான். என்ன பண்ணோன்னு நான் முடிவு பண்றேன். அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டேன். அப்பாவை சரின்னு சொல்ல வைக்க வேண்டியது அம்மாவோட பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ! ஆமா, உங்க அப்பா ஒத்துக்கலனா ஓடி போயிட வேண்டியதுதான். ஓடியா? என்ன பூங்க அவனா? நீயா பேசுற எப்படி? என்ன பண்றது, உன் கூட சேர்ந்ததுல இருந்து நல்ல புத்தி வர மாட்டேங்குது. கல்யாணம் முடிஞ்ச உடனே மெட்ராஸ் போறோம், அவனை தூக்குறோம். உன் விருப்பம் போல அவனை என்ன வேணா பண்ணிக்க. கல்யாணம் யாருக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. அவன் முந்திக்கிட்டா தாமரை இந்நேரம் அவன் கூட போன்ல பேசாம இருப்பான்னு நினைக்கிறியா? சரி, லேட் ஆயிடுச்சு, வீட்ல தேடுவாங்க, நான் வரேன். என்னது இங்க பாரு, என் மாமியாரே ஓகே பண்ணிட்டாங்க. நீ என்ன ரொம்ப ஃபீல் பண்ற? வா சினிமா போலாம். இல்ல ஏறு, அவ லவர் கூட சினிமாக்கு போறதுக்கு அலையறா. இவன் என்னோட அண்ணா. இந்த நேரத்துல வேண்டாம் போன் பண்றது. ஹலோ, அரவிந்த் பேசுறேன். நீ மாட்டிக்கிட்டா, ரொம்ப சாரிடா. நீ பண்ண கூத்துல பாதிக்கப்பட்டதுனா இல்லடா, எல்லாத்துக்கும் மேல என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணையும் சந்திக்க
ஜப்பானுக்கு போய் காம்படிஷன்ல கலந்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு மறைச்சிட்டேன். தப்பா எடுத்துக்காதரா. பூங்காவன பக்கத்துல இருக்கிறது யாரு? அவன் அரவிந்தோட ஃப்ரெண்டு. தாமரை வந்து வெயிட் பண்ணிட்டு ரொம்ப அப்செட் ஆகி போயிருந்திருப்பா. நீ அவளை எப்படியாவது மீட் பண்ணி நான் வர சண்டே கண்டிப்பா வந்துரு சொல்லிருக்கியா? நிச்சயமா மாப்பிள்ள, இன்னும் ஒரு மணி நேரத்துல உன் ஆளு உன் கூட போன்ல பேசுவா. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஓகே மச்சா. ஏய் எதுக்கு பாஃப் பண்ண? ஏன் அவரை கூப்பிடு. தாமரை அவன் மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கல்யாணம் முடிஞ்சாலும் முடிஞ்சிரும். சீக்கிரம் அவரை போன் பண்ணி கூப்பிடு. அப்போ இந்த விஷயத்துல நமக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கே பூங்காவனா. எப்படியோ மச்சா நம்ம ஊர் மாப்பிள்ளைய ஆக போறான். என்ன காரியம் பண்றீங்க? இப்படி அலைய விட்டால நான் என்ன பண்ணுவேன்? மணி வர அவள அங்க வீட்டுல விட்டு நீ எங்க ஊர் சுத்திட்டு இருக்கீங்க? மேகலை வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்பா. கல்யாணம் முடியற வரைக்கும் அவ உன் வீட்டுல இருந்தா சரிப்பட்டு வராது. என் வீட்டுல இருக்கட்டும், நான் கூட்டு போறேன் கார்ல. ஐயோ அது நல்லா இருக்காதுப்பா. ஊர்ல இருக்கவங்க என்ன பேசுவாங்க? என்ன பத்தி பேசுறதுக்கு இந்த ஊர்க்காரங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்லப்பா. பின்ன என்னங்க? நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஆமா மணி, அது பேச்சு கேட்க கொடுத்துரும். உனக்கு மரியாதை இருக்காது, வேண்டாம். அவ வீட்டுல தானே இருக்கா? ஆமா. வண்டியில இரு, கொண்டு போய் விட்டுற. உனக்கு வேலை இருந்தா நீ போய் பாரு, நான் போய்க்கிறேன். பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கேன், ராத்திரி எடுத்துட்டு வரேன். சரி. அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எனக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. என்ன இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டு மாயமா மறைஞ்சிட்டாள? நேத்து மாதிரி திரும்ப வந்துருவாளா? அதா உனக்கு கடை வெட்டி கூழ் ஊத்துறேன். என் பிள்ளைய பத்திரமா திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. நீ ஏன் வரல? நான் உன்ன பாக்கணுமே. என்னடி சொல்றேன்? தவிர பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா. சாப்பிடாம இருந்ததுனால உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. கண்ணு முழிச்சதும் நல்லா பசிக்கும். கஞ்சி ஏதாவது வச்சு கொடுங்க. சரிங்க, வாங்க. ஏன் சரோஜா, இவளுக்கு என்ன பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சா? எங்க போனோம் போனோங்கிற இது மட்டும் தம்பிக்கு தெரிஞ்சது ஒரேடி அனுப்பி வச்சிருவான். ஜரம் குறையிலையாபா? கஞ்சி சூடு பண்ணி எடுத்துட்டு வர, சாப்பிடுறியா? என்னம்மா என்னம்மா, சின்ன பிள்ளை மாதிரி அழக்கூடாது. கஞ்சி எடுத்துட்டு வர. என்ன
பேசுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அவன் யாரு என்னன்னு அவகிட்ட நேரடியாவே கேட்டுட்டு இதையெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்துடணும். தாமரே, 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 நிச்சயமா உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. இல்லைன்னா என்ன பார்க்க வராம இருக்க மாட்டேன். நீ ட்ரெஸ்ல உன்னை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். தாமரா,
நிமிஷம் ப்ளீஸ். அரவிந்த், என்னை உன் கூட கூட்டிட்டு போறியா? நானும் வரேன். கருத்து வாத்தியார் வீட்டுக்கு தான் வந்தப்ப மாட்டி பேனவன்னு நினைச்சு எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்னடாச்சு? நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், அவன் சொல்ல மாட்டேங்கிறான்டா. ரவி, என்னடா நடந்தது? அந்த பையன் இங்க வர்றதுனால இந்த பொண்ணுக்கு என்ன ரியாக்ஷன் வரும்னு சொல்ல முடியாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச். அவ்வளவுதான். அவன் மட்டும் இங்க வந்தா அவனை கொன்னுடுவேன். நான் கொன்னுடுவேன். சூப்பர் டாடி, அவனை கொன்னுடுவேன். முதல்ல என் பொண்ணு பழிக்கட்டும். ஐயா, எப்படியாவது அந்த பையனை இங்க கூட்டிட்டு வாங்க. முதல்ல இந்த விஷயத்தை அவங்க அப்பா மட்டும் நான் எடுத்து சொல்லிடுறேன். இல்லாட்டி நானும் உடனே சொல்லி என்ன தப்பா நினைச்சிருவாங்க. ஐம் சாரி, என்னால முடியாது. மெட்ராஸ்ல உன்னை எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் பாத்து. சரி, நான் வரேன். எங்கடா போற? தாமரை வீட்டுக்குடா. நானும் வரேன். டேய், இல்ல நான் பாத்துக்கறேன். யூ டேக் ரெஸ்ட். இப்ப மட்டும் அவ பெணா தரத நிறுத்தல. அப்படியே அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். இல்லடா, நீ போட்டுக்கிட்ட மோதிரம் ஏ விரல்ல இருக்கிறது. நீ என்ன தொட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? மோதிரம் அவன் போட்டு விட்டதா? அவன் போட்டு விட்டதில்ல. கைட்டாதே, கைட்டாதே. மடி, உனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நிச்சயமானது அரவிந்துக்கு தெரியாது. அரவிந்த ஊருக்கு அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாரும் நிச்சயம் பண்ணல. என்னடி சொன்ன? நீ என்ன, இந்த ஊர் தாதாவா? நீ எவனா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. தாமரை விஷயத்துல என்ன முடிவு பண்ண வேண்டியதுன்னா நீ இல்ல. அரவிந்த், அரவிந்த் விடு, இது அவங்க குடும்ப பிரச்சனை, நீ தலையிடாத. வா. இல்ல சார், தாமரை இல்லாம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். எப்ப எங்க அம்மா அப்பா வந்து உங்க அம்மா கிட்ட பேசணும்னு கேட்டு சொல்ல, நான் பேச சொல்றேன். டாடி, நீ உடனே கிளம்பி வாங்க டாடி. இல்ல டாடி, உங்க பையனை கல்யாணம். நான் எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். நீங்க முதல்ல கிளம்பி. அம்மா பசிக்குதுமா? அரவிந்த், சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அவன் நினைச்சானா நீ இங்கிருந்து உயிரோட போக முடியாது. பயமுறுத்தன்னு நினைக்காத, இதான் உண்மை. நான் இங்கிருந்து போயிட்டா தாமரை உயிரோட இருக்க மாட்டா சார். தாஸ், இவன் உயிரை எடுத்துரு தாஸ். ஐயா,
அம்மா, அவன் போட்ட மோதிரத்தை உன்னால பிரிஞ்சிருக்க முடியலையே. அவன் எப்படி நீ பிரிஞ்சிருப்ப? உன் மாமனை நீ கட்டிக்க வேண்டாம். அவனையே கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமாயிரு. சந்தோஷமாயிரு. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதரா. நானே மாஸ்டர்ட்ட சொல்லி கிளாஸ் ஆரம்பிக்க சொல்றேன். சாரிடா மச்சா. என்னடா என்ன மன்னிச்சிடுற? மாஸ்டர் போன் பண்ணி அரவிந்த் தனியா போயிருக்கான், என்னன்னு போய் பாக்க சொன்னாரு. நாங்க வந்து பார்த்தப்போ நீ அடிபட்டு கிடந்தடா. அச்சா தாமரை உனக்கு கிடைக்கணும்டா, அதுக்காக நாங்க உயிரை கொடுக்கறோம். ஆமாடா வேணாடா, என் பிரச்சனை என்னோட போகட்டும். எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து நீங்க யாரும் பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். வேணாடா சொல்றத கேளுடா. போ. நீ ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, நான் இந்த ஊரை விட்டு போயிட்டா இந்த ஊரை மறந்துடுவேன், நீ எல்லாம் என் ஞாபகத்திலேயே இருக்க மாட்டேன்னு தயவு செஞ்சு அது பண்ண. நான் வேற உலகத்துக்கு போக போறேன், என் மாமனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் சந்தோஷத்தோட தான் சொல்றேன், எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும்ல. நீ போட்டியில ஜெயிக்கணும், வெற்றியோட நீ என்ன வந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நிறைவேற்றுவியா? நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கையோட நான் போறேன். தாமரைய அவங்க மாமா மிரட்டி இருப்பாண்டா. மச்சான் எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தாமரைய தூக்குறோம். பெரியமா
பரணி. அவ ஆசைப்பட்டவனோட வாழ்ந்துட்டு போட்டுமே. அப்பனா அதுக்கு இல்ல பதில் இல்லல. போ போக்கா. பெரியக்கா கூட மனசு மாறிடுச்சு. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. என் தாமரை எனக்கு வேணும்.
கிளிகள் ரெண்டு விளையாடி திரியுதே திரியுதே, இதயம் ரெண்டு இடமாறி துடிக்குதே துடிக்குதே. கிளிகள் ரெண்டு விளையாடி திரியுதே திரியுதே, இதயம் ரெண்டும் இடமாறி துடிக்குதே துடிக்குதே. நினைவிலே உன்முகம் பேசுதே ரகசியம், நிலவிலே சூரியன் உதிக்குதே அதிசயம். காதலினி சம்மதம் தந்தால் சிறகுகளும் முளைக்காதா?